வெல்கம் டு போரர் எஃப்எஃப் கேமிங் சேனல் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட ஒரு 10 கிரேட்ஸ் கிட்டே இருக்குது. சரி, அதை ஓப்பன் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருமேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் காய்ஸ், நேற்று வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இப்போ போய் பாருங்கள். அப்படி நான் அதில் யார் வந்து வின்னர் சொல்லிட்டு நாளைக்கு வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த வின்னர் சொல்ல போகிறதில்ல. சாயங்காலம் 6 மணிக்கு தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 6 மணிக்குள்ளே ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவில் பாருங்கள். நீங்கள் வின்னருக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்க வந்திங்கன்னா, இந்த வீடியோ அது இல்லை, சாயங்காலம் 6 மணிக்கு அந்த வீடியோ வரும், யார் வந்து அந்த வின்னர் சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா, நீங்களும் கிஃப்ட் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதாவது 100 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கூட கிஃப்ட் வின் பண்ணலாம். சரி வாங்க, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாமா? கிரேட்ஸ்லாம் ஓகே. இந்த பண்டில் தான் அப்போ மொதல் ஓப்பன் பண்ணிடுவோம். ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணிவிடு. பண்ணியாச்சு, மூணுமே கொடுத்துட்டாங்க. ஓ, இது மூணுமே கொடுத்துருவாங்க போல இருக்குது. அப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஃபுல்லாக, இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கிரேட்ஸ்க்குள்ளே வந்திருக்கோம். முதல்ல M4A1 பார்ப்போம், அதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு டப்பா தான் இருக்குது. அட்மின் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஒரு 7 days 3 days கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் கொடுத்துருவாங்க. சரி, ஒழுங்காக SKS 24 hours கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அடுத்தது ஃபேமஸ் MP5 டபுள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. வா, வேறு லெவல் ஸ்கின்னா அது கிடச்சா நல்லாயிருக்கும். நல்லா கிளிக் பண்ணிவிட்டு டப்பாவை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எதாவது கொடுத்துருக்காங்களான்ட்டு. ஃபேமஸ் 24 hours கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கேர் ரெண்டு டப்பா இருக்குது. ஏதாவது ஒரு பர்மனெண்ட் வந்தால் பரவாயில்ல. ஸ்கேர் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் SKS தான் கிடச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. கையில் பிடிக்கவும் நல்லாயிருக்கு. ஸ்கேரும் SKS செம்மையாக நல்லாயிருக்கு. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஒரு 10 வாடி கிளிக் பண்ணிவிட்டு போட்டுருவோம். அப்போ இது யாராவது கொடுக்கலை போடுறான், இது ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கேர் 3 days கொடுத்துருக்காங்க, SKS 24 hours கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, பரவாயில்ல. இப்போ தான் மெயின் மெட்டீரியல் வந்துருக்கோம். அதாவது எலைட் பாஸ் டப்பா நமக்கு வந்து, நம்ம கஷ்டப்பட்டு மிஷின் முடிச்சு எடுத்தோம். நம்ம எல்எல் பாஸ்லாம் போடல, ஆட் நம்ம தலைவன் ஆடை மச்சிக்கிட்டு இப்போ உள்ளே போய் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேஜிக் யூப் அல்லது என்ன, அந்த எமௌண்ட் இல்லை, அந்த எமௌண்ட்டு கிடைச்சா கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹேர், மேல் ஹேராவது இல்லை ஃபீமேல் ஹேராவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, எலைட் பாஸ் டப்பா இருக்குது. ஓகே, எலைட் பாஸ் டப்பா இருக்குது. நல்லா கிளிக் பண்ணிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். காய்ஸ் எமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, வேறு லெவல். இந்த எமௌண்ட் இந்த இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் போடுறப்ப நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் போட்டு காட்ட போகிறேன் அவங்களுக்கு. ஓகே, அடுத்து லைக் பாஸ்டப்பா, இது ஏதாவது ஒரு ஹேர் ஆகுது, அட்லீஸ்ட் மேஜிக் பிடிச்ச கூட நல்லாயிருக்கும். பரவாயில்ல, ஓகே காய்ஸ், ஃபீமேல் ஹேர் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம எப்படி ஒரு எமௌண்ட்டும் ஒரு ஃபீமேல் ஹேரும் கொடுத்தாங்க. டைமண்ட் ராயில் எதுவும் கொடுக்கல. சரி, எமௌண்ட்டை போய் எக்யூப் பண்ணிவிட்டு நம்ம அதை போட்டு பார்த்துருவோம். ஓகே காய்ஸ், இது நம்ம நேற்று வீடியோவில், அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு போட்டிருக்கோம். 100 subscribers ஸ்பெஷல் வீடியோ சொல்லி ஒன்று மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதில் நான் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது நீங்களாக கூட இருக்கலாம். அதனால் அந்த வீடியோ கிடைப்பும் கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த வீடியோ சொல்லியிருந்தேன், வின்னர் யாருன்னு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அதுக்காக நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ அது இல்லை, நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.